Hello friends, welcome to Eden Samil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி இடியாப்பம் தேங்காய் பால் பார்க்க போறோம். ரொம்ப சுலபமான முறையில் நான் செஞ்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எங்களுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்களா அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம எப்போ செய்கிற சாப்பாடு அரிசி இது 1.5 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்செடுத்துக்கலாம். நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. தண்ணியாட்டம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதுக்குள்ள உப்பு தேவையான அளவு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு அந்த இடியாப்பம் பிழையிறது மிஷின் வேணும் அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லைனாலும் பரவாயில்ல, முறுக்கு பிழையிறது இருக்கும். முறுக்கு பிழையிறது வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸாக மிக்சர் செய்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த தட்டு யூஸ் பண்ணி நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் செய்யக்கூடிய மிஷினே வேணுங்கிறது அவசியம் இல்லை. இட்லி வந்து வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்திருக்கும் இட்லி. வெந்துருச்சா இல்லையாங்கிறது ஒரு குச்சியை வச்சு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மாவாட்டம் இருக்காது பாருங்கள், அதுவே வந்துருச்சு இட்லி. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இட்லியை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இட்லி சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் புளியறதுல புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து இட்லி உள்ளே வச்சுக்கணும். 3 இட்லி பிடிக்கும், உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு திருகணும். இப்படி திருப்பிகிட்டே வர்றப்போ நமக்கு கீழே வந்து இடியாப்பம் வரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. என் பசங்க தான் இப்போ வந்து அதைய இது பண்ணுறாங்க, திருப்பி விடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள் உடையாமல் வருது. இதனோட பதம் எப்படி அப்படின்னா உடையாமல் வரணும். உடஞ்சொடஞ்சு வந்துச்சுன்னா அந்த மாவு பதம் கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உடையாமல் வருது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வருது. பாருங்கள் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே உடையலை, எதுவும் ஒட்டலை, நல்லா வந்திருக்கு இடியாப்பம். இப்போ இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ ஒரு கிளாத்தில் நல்லா காட்டன் கிளாத்தில் வந்து இப்போ வடித்து எடுத்துக்கலாம். தேங்காவை தேங்காய் தனியாக பால் தனியாக வடிச்செடுக்க போகிறோம். நல்லா கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பாலில் 4 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு சுவைக்காக கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த சர்க்கரையாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பப்பட்ட சர்க்கரையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி. இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு.
இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த இடியாப்பத்தை நீங்கள் தாளித்து சாப்பிட்டுக்கலாம். தக்காளி சாதத்தை தாளிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இடியாப்பம் தேங்காய்ப்பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏதேன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.